சொல்லுகின்றான், நீங்கள் பொறுமையாக இருந்து வந்ததற்காக இந்த துன்யாவிலே உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கூலியாக தருவேன், உங்களுக்கு ஆடைகளாக பட்டுகளை தருவேன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹபின் வ லுஹ்லுஅன் வ லிபாஸுஹும் ஃபீஹா ஹரீர். இந்த துன்யாவில் நம்ம ஏற்கனவே சொன்னது போன்று ஆண்கள் தங்கம் வெள்ளிகள் அணிந்து கொள்ளக்கூடாது. சொர்க்கத்தில் போனதுக்கு பின்னாடி எல்லாமே அனுமதிக்கப்பட்டோம். உங்களுக்கு கைகளில் வேண்டுமானால் வளையங்கள் அணிஞ்சு கொள்ளுங்க, கால்களில் வேண்டுமானால் அணிஞ்சு கொள்ளுங்க, கழுத்தில் வேண்டுமானால் போட்டுங்க, எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்கத்தாலும் முத்துக்களாலும் மரங்கதங்களாலும் உங்களுக்கு அல்லாஹ் செய்து கொடுப்பான். யுஹல்லௌன ஃபீஹா, அங்கே அவர்களுக்கு ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். மின் அசாவிர மின் ஸஹபின், தங்கத்தாலான காப்புகள். வலுலுன், அதிலே முத்துக்கள் பொதிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் அணிவதற்காக பட்டுகளால் ஆன ஆடைகள் செய்து கொடுக்கப்படும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பட்டுல எத்தனை வகையான பட்டு? யுஹல்லௌன ஃபீஹா மின் அஸாவிர மின் ஸஹப் வயல்பசூன சியாபன் ஹுத்ரன் மின் சுந்துசி வ இஸ்தபரக்கின். சாஃப்டான பட்டு, கொஞ்சம் மொத்தமான பட்டு, பச்சை நிறப்பட்டு, சிவப்பு நிறப்பட்டு, இப்படி பல வகையான பட்டுகளிலிருந்து ஆடைகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்படும். அந்த ஆடைகளை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ ஏதாவது கணக்கு வழக்கு இருக்குதா? சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது ஒரு முறை ஒருவர் ஒரு பட்டு ஆடை எடுத்து கொண்டு வரார். அப்போ சஹாபாக்கள் எல்லாம் அதை தொட்டு பார்த்துட்டு, ஆஹா இவ்வளவு சாஃப்டாக இருக்குதே இந்த பட்டு என்பதாக ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ தான் சஹீத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லமனாதிலு சஹீத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னதி அஃபலு மின் ஹாதா. அல்லாஹு தஆலா சஹீத் இப்னு முஆதுக்கு கொடுக்கக்கூடிய கற்சிப்புகள் சொர்க்கத்திலே இதை விட மிக உயர்வானதாக இருக்கும். ஏன் சஹீத் இப்னு முஆத் அஹ்ஸாப் யுத்தத்தில் எதிரிகளுடைய ஈட்டியால் அவர்களுடைய முட்டிக்காலில் காயம் ஏற்பட்டு அந்த காயத்திலே ஷஹீதானவங்க. அவர்கள் யஹூதிகளுடைய விஷயத்தில் செய்த தீர்ப்பை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் இருந்து கொண்டு அர்ஷுக்கு மேலுள்ள அல்லாஹுவின் தீர்ப்பை நீங்கள் யஹூதிகளுடைய விஷயத்திலே கூறினீர்கள் என்பதாக. அவ்வளவு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரொம்ப நெருக்கமானவர். அவர்களுடைய அவர்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த காயத்தில் அவர்களுக்கு நோய் விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிலேயே ஒரு தனி கூடாரத்தை அவர்களுக்காக வேண்டி வச்சிருந்தாங்க. அப்பப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகை முடிஞ்ச உடனே போய் அவங்கள நோய் விசாரிப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, பனு குறைதாவுடைய அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னாடி யாரெல்லாம் என்ன ஷஹீதா என்ன மௌத்தாக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அவங்களுடைய மௌத்துக்கு பின்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹீத் இப்னு முஆத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பல கற்சிப்புகள், மிந்தில் என்று சொன்னால் நம்ம மூஞ்சி துடைக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த சிறிய துண்டு, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான் அல்லவா, அது இந்த பட்டை விட இன்னும் எவ்வளவோ மேன்மையானதாக இருக்கும். அடுத்து சொர்க்கவாசிகள் படுப்பதற்காக வேண்டி உள்ள விரிப்புகள். சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டில்களை கொடுப்பான். அந்த கட்டில்களில் விரிப்பு போடப்பட்டிருக்கும். அதிகப்படியாக எவ்வளவு விரிப்புங்க போடப்பட்டிருக்கும்? நம்ம ஊர் கட்டில் எத்தனை போடலாம்? ஒன்று போடலாமா, ரெண்டு போடலாமா, மூணு போடலாமா? சொர்க்கத்தில் குறைஞ்சது 70 விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கும். அல்லாஹுக்கு மொத்தமே பஞ்சால செய்யப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய சாஃப்ட்னஸ் வேறு. அதே சமயத்தில் துணியை ஒன்றுக்கு மேலே காட்டன் சாஃப்ட் துணியை ஒன்றுக்கு மேலே அடுக்கி வைங்க, அதற்கு மேலே படுத்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி மொத்தமாக பஞ்சு அம்சில அங்கே மெத்த செய்ய மாட்டான். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளுக்காக வேண்டி அவர்கள் அணியக்கூடிய அந்த பட்டு மிருதுவான ஆடைகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக 70 ஆடைகள் வரை அங்கே விரித்து வைக்கப்பட்டு அதற்கு மேலே அவர்கள் ஓய்வெடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், ஃபீஹா சுரூரும் மர்ஃபூஆ وَأَكْوَابٌ مَوْضُوعَةٌ وَنَمَارِقُ مَصْفُوفَةٌ وَزَرَابِيُّ مَبْثُوثَةٌ. எப்படி ஒரு பக்கம் கட்டில்களில் பட்டுகளாலான விரிப்புகள், அந்த பக்கம் தலகணை, சாய்ந்து கொள்வதற்குண்டான தலகணை, கை வைப்பதற்குண்டான தலகணை, கால் வைப்பதற்குண்டான தலகணை, இப்படி பல வகையான தலையணைகள் அவர்களுக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கும். எல்லாம் இந்த பட்டுகளின் மூலமாக செய்யப்பட்டு அவ்வளவு சாஃப்டாக அவர்களுக்கு இருக்கும். எந்த வகையிலுமே அவங்களுக்கு சிரமம் இருக்காது. அவ்வளவு இன்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு அங்கே கொடுப்பான். அடுத்து பணிவிடை செய்வதற்காக வேண்டி உள்ளவர்கள். இவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. சொர்க்கவாசிகளுக்கு சாப்பிடுறது, குடிக்கிறது, தங்களுடைய மனைவிகளுடனே இன்புறுவது, இதை தவிர வேறு எந்த வேலையும் இருக்காது. அவர்களுக்கு ஏதாவது தேவை,
தண்ணி வேணும், வித்தியாசமான ஏதாவது சாப்பாடு வேணும்னு சொன்னால் அதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான பணிவிடையாளர்களை அல்லாஹ் அங்கே படைத்து வைத்திருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வில்தானும் முஹல்லதுன், அவர்கள் நிரந்தரமாக ஒரே வயதிலே படைக்கப்பட்டவர்கள், எவ்வளவுதான் காலங்கள் காரி மாறினாலும் அந்த வயசு அவங்களுக்கு மாறாது. அதே அந்த சின்ன வயசு ஒரு 13-14 வயசுல இந்த ஊர் நம்ம துன்யால பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, இதே வயசுல தான் அந்த சொர்க்கத்தினுடைய பணிவிடையாளர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன வேலை, கையில சதா பாத்திரங்களையும் தட்டுகளையும் ஏந்தி கொண்டு சொர்க்கத்திலே சுற்றி சுற்றி வருவது. எல்லாருக்கும் தனித்தனி பணிவிடையாளர்கள், ஒருத்தங்களுக்குள்ள பணிவிடையாளர்கள் மற்றவங்களுக்கு கிடையாது, எந்த டிஸ்டர்புமே இருக்காது. உங்களுக்கு எத்தனை பேரை வேண்டுமானாலும் வயசுக்குள்ள எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்க சாப்பிட்டுக்கொள்ளலாம், அவங்கள்ட்ட இருந்து டிஸ்டர்ப் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் கணக்கு இல்லாமல் கொடுத்திருப்பான். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே புகழ்ந்து சொல்கிறான். இந்த பணிவிடையாளர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்று சொன்னால், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதுன் இதா ரஐதஹும் ஹஸிபதஹும் லுலுஅம் மன்சூரா. முத்துவ ஒரு பெரிய கூடையில் அள்ளி இந்த இடத்துல அப்படியே நம்ம பரத்தி விட்டா அந்த முத்துக்களை சிதற விட்டால் அந்த முத்துக்கள் எப்படி ஜொலித்து கொண்டிருக்கும். ஒரு பெரிய ஒரு ஹாலில் முத்துக்களை நிறைய ஒரு கூடை நிறைய அள்ளி அதை அப்படியே தெளிச்சு விட்டோம்னு சொன்னால் அந்த முத்துக்கள் எப்படி ஜொலித்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவர்களை நீங்கள் பார்த்தால் அந்த சிறுவர்களுடைய அழகு, அவர்கள் சுற்றி வரக்கூடிய அழகு, அந்த அழகை பார்த்தால் பரத்தப்பட்ட முத்துக்களை போன்று நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள். இதா ரஐதஹும் ஹஸிபதஹும் லுலுஅம் மன்சூரா. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இதா ரஐத ثم رايت نعيما وملكا كبيرا. நபியே நீங்கள் அங்க பார்க்கக்கூடியது சாதாரணமானதல்ல, அங்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை பார்ப்பீர்கள், மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை பார்ப்பீர்கள். خير, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பல இன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கானே. இந்த துன்யால நமக்குள்ள இன்பங்கள்ல ஒன்னு என்ன தெரியுங்களா, எவ்வளவுதான் நம்ம வீட்டில் சுகபோகமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சாயந்தர நேரத்தில் அப்படி பஜார் கடைத்தெருவு பக்கமாக போயிட்டு வந்தோம்னா அது ஒரு தனி இன்பம் தான். இந்த துன்யாவுடைய பஜாரை சுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹைருல் பிலாதி மசாஜிதுஹா வ ஷர்ருல் பிலாதி அஸ்வாக்குஹா. உலகத்திலே மிக சிறந்த இடங்கள் அல்லாஹுடைய பள்ளிவாசல். இன்னைக்கு அதுக்கு தான் மக்கள் ரொம்ப குறைவாக வர்றாங்க, அல்லது குறைவாக நேரம் கொடுக்குறாங்க, வந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக போவோன்னு பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஊர்களில் உள்ள இடங்கள்லேயே ரொம்ப மோசமான இடம் கடைத்தெருவுன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் கடைத்தெருவுகளில் பொய் பேசப்படுது, ஏமாற்றப்படுது, பொய் சத்தியங்கள் செய்து பொருள்கள் விற்கப்படுகின்றன, இன்னும் இது அல்லாத எத்தனையோ அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் நடக்கின்றன. எனவே கடைத்தெருவு இருக்கிறது எவ்வளவு நமக்கு அவசிய தேவையோ அந்த அளவுக்கு போகணும், அதுக்கு மேலே ஒன்று பள்ளிவாசல் அல்லன்னா வீடு, நமக்கு ஈமான் ரொம்ப சலாமத்தாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த காலத்தில் உள்ள கடைத்தெருவுகள்லாம் நம்முடைய ஈமானை பறிப்பதற்குண்டான பொருள்களும் நம்முடைய ஈமானை பறிப்பதற்குண்டான காட்சிகளும் தான் அங்கே மலிந்து காணப்படுகின்றன. எனவே நம்மால் முடிந்த அளவு அவற்றை விட்டு நாம் நம்மை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இப்போ சொர்க்கத்தில் ஆனால் என்ன தெரிஞ்சாலும் நஷ்டத்துக்கு ஒரு ஆசை இருக்குது. கடைத்தெரு உதாரணத்துக்கு பாருங்கள், பெருநா வருது, போய் கடைத்தெருவில் போய் சாமான் வாங்க போகணும், எவ்வளோ இன்பமாக ஆசையாக போகிறோம். அப்போ சொர்க்கத்தில் அந்த மாதிரி கடைத்தெருவுகள் ஏதாவது இருக்குமா, அங்கே ஏதாவது வித்தியாசமாக இருக்குமோன்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கும். இந்த துன்யால மனிதன் கடைத்தெருவுகளை கொண்டு இன்பமுற்ற மனிதன் சொர்க்கத்தில் இந்த உலகத்தில் எதை கொண்டெல்லாம் இன்பம் அடைந்தானோ அந்த இன்பங்களில் உயர்ந்த இன்பத்தையும் உயர்ந்த தரத்தையும் உயர்ந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வச்சிருக்கான். எனவே சொர்க்கத்திலும் கடைத்தெருவுகள் இருக்கும். இந்த கடைத்தெருவு எப்ப, இது வந்து ஒரு மார்க்கெட், ஒரு சந்தை மாதிரி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும், அதாவது சொர்க்கத்தில் சூரியன் சந்திரன்லாம் இருக்காது, இந்த துன்யாவில் வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த கணக்குப்படி ஒரு டிஸ்டன்ஸ், சொர்க்கத்தினுடைய கணக்கு எப்படின்னு சொன்னால் அந்த சூரியனும் இருக்காது சந்திரனும் இருக்காது. சூரியன் சந்திரனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவை அழிக்கும் பொழுது முதல் தடவையாக அழிச்சிருவான். ரெண்டாவது மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்களை ஒன்று சேர்க்கும் பொழுது அப்பொழுது புதுசாக சூரியன் உருவாக்கப்படும், திரும்ப அந்த சூரியன் அழிக்கப்பட்டு போயிடும். அடுத்து நரகவாதிகள் நரகத்துக்கு போயிட்டோன்னு, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னு, சூரியனும் இருக்காது சந்திரனும் இருக்காது, இரவும் இருக்காது பகலும் இருக்காது. ஆனால் இரவு பகலுடைய கணக்குகளை போன்று ஒரு அளவு அங்கே இருக்கும். அது என்னென்னு சொன்னால் அல்லாஹ் ரஹ்மானுடைய அருஷிலிருந்து ஒரு ஒளி வரும். அந்த ஒளி வந்துச்சு, ஒளி வந்தால் அது அவர்களுடைய மாலை பொழுது. அடுத்து அந்த ஒளி மங்க ஆரம்பித்து சொர்க்கவாசிகளுடைய வீடுகள், சொர்க்கவாசிகளுடைய கட்டடங்கள், கூடாரங்களில் திரைகள் தொங்க ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக.
எப்படிங்க நம்ம டைம் ரிமோட் பண்ணி வைக்கிறோமா இல்லையா? டைம் செட் பண்ணி வச்சுட்டா தானாக சூடாகிற மாதிரி, தானாக குளிராகிற மாதிரி, இந்த மாதிரி தானாக ரிமோட்டில் ஆட்டோமேட்டிக்காக டைம் செட்டிங் நடக்குதா இல்லையா? அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விட மிக சிறந்த முறையில் சொர்க்கத்தில் அந்த டைம் செட்டிங் வச்சுருப்பான். அந்த டைம் செட்டிங் வந்த உடனே அந்த சொர்க்கவாசிகளுடைய வீடுகளில் பருதாக்கள் தானாக இறங்க ஆரம்பிச்சிடும், தொங்க ஆரம்பிச்சிடும். அது இரவு நேரம் என்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். அடுத்து அந்த இரவனுடைய நேரம் அல்லாஹ் நாடி அளவு முடிஞ்சதற்கு பிறகு அந்த பருதாக்கள் அந்த துணிகள் தானாக தூக்க ஆரம்பிச்சிடும், ரஹ்மானுடைய அரசிலிருந்து ஒளி வர ஆரம்பிச்சிடும். அது